அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கதை இதை பற்றின ஒரு புரிதல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படத்தோட பின்னாடி நிறைய வேலைகள் நடந்தது, அதை பற்றின சில தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில் வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி நான் தயாரிப்பாளரை போய் பார்க்குறேன். உண்மையில சொன்னால் இந்த தயாரிப்பாளரை தாண்டி வேறு யார்கிட்ட இந்த கதையை சொன்னாலும் அவங்க கதையை புரிஞ்சிருக்காது, கேட்டிருக்கவும் மாட்டாங்க, அதை உள்வாங்கிக்கவும் முடியாது. கணேஷ் சார் வந்து என்ன சொன்னார்னா, இந்த கதையை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் உன்னை பார்க்கும் போது உனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குது, அதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உன்னோட டீம் பற்றி சொல் அப்படின்னு சொல்லும் போது, இந்த படத்தோட உயிர் வந்து என்னோட டீம் தான். இது எப்படி, நாங்கள் ஒரு 10 வருஷமாக பயணப்படுறோம்னு வச்சுக்கோமே, நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, அது முடிச்சிட்டோன்னே நான் வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவில் வந்து நான் பயணப்படுறேன். அப்போ என்னோட எண்ணத்தோட சமமாக வந்து ஒரு குழு வந்து சேருது. முதல்ல வந்து அந்த குழுவோட உயிர் வந்து மகேந்திரன் தான், இந்த படத்தோட எடிட்டர். மகேந்திரன் வந்து இல்லை அப்படின்னா நான் இல்லை இந்த இடத்துல. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் சக்கரவர்த்தி. நாங்கள் எங்களோட கனவு தாங்க இந்த இடத்துல நாங்கள் வந்தோம் அப்படின்னா, எங்கள் ஒரு 3 பேரோட கனவு தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு நாங்கள் காண்டோம். ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் வந்து பயணிக்கிறோம். எங்கள் 3 பேர் வந்து நாங்கள் 3 பேர் வந்து மற்றவங்களை வந்து உள்ளே இழுக்கிறோம். அப்படி வந்தவங்க தான் வந்து இந்த படத்தோட நடிகர்கள், நாயகர்கள்னு சொல்லலாம், சக்தி மித்ரனும் சேயனும். அதுக்கப்புறமா வந்து நடிகைகள் வராங்க, ராஜலட்சுமி, வைதேகி. அதுக்கப்புறமா அந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர் அகிலேஷ், சவுண்ட் டிசைன், அந்த மாதிரியான நபர்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. நாங்கள் போயிட்டு தயாரிப்பாளர்கள்கிட்ட எங்களை வந்து வெளிப்படுத்த மாதிரி அவர் வந்து திருப்பி சொல்கிறாரு, இது வந்து என்னால் கதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் உன்னோட உணர்வு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் எனக்கு ஒரு ஷெடியூல் பண்ணி காட்டு, இந்த ஒரு ஷெடியூலை வச்சு நம்ம வந்து சரியாக வருமா வராதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஷெடியூலை வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் போ சொல்கிறாரு. அப்போயே வந்து இது வந்து ஒரு தயாரிப்பாளரோட படமாக வருது, என்னையும் சேர்ந்து, நான் என் குழுவை சுமந்தேன்னா என்னையும் சேர்ந்து வந்து இந்த தயாரிப்பாளரே சுமக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஷெடியூலை வந்து நான் வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து அதை வந்து சின்னதாக ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது அவர் வெளியில் வந்து சொல்கிறாரு, தரணி இதை படமாக பண்ணிடலாம்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேறு எதுவுமே வேணாம், இதை நான் படமாக பண்ணுறேன், நான் இன்வெஸ்டர்ஸை வந்து உள்ளே புல் பண்ணுறேன், இதை வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணுவோம், இது வந்து பெரிய அளவில் வரும், இந்த நொடி விரல் வந்து என்னை வந்து தயாரிப்பாளர் வந்து முழுமையாக வந்து நம்புகிறார். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மற்ற படத்தில் இந்த படம் எப்படி வெளியாகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த நான் வந்து ஒரு இந்த கதையை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறேன் விரிவாக அப்படின்ற மாதிரி, இந்த படத்தை வந்து நான் வந்து 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த படம் நடக்குது, 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு பீரியடை வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை தேவையாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உண்மைத்தன்மையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதோட அடிப்படை வந்து உடை, நாகரிகம், பண்பாடு, அது இதுன்னு சொன்னால் கூட அந்த எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வந்து மொழி தான். அந்த மொழியை வந்து நான் மறுஉருவாக்கம் பண்ணணும், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க வந்து எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது யாருமே ஒத்துக்கல, இது வந்து மக்களுக்கு புரியாது, என்னதான் நீ வந்து படம் எடுத்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல் மீடியமாக வரமே இந்த படத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அப்புறம் யாருக்காக படம் எடுக்கிறது, இதுதான் வந்து இன்னைக்கு வரல் வந்து இந்த ஒரு சிக்கலாக ஒரு பதிவாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டியுமே வந்து இந்த கணைகள் என்னை நோக்கி வரும்போது நான் அதை தாங்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட தயாரிப்பாளர் வந்து தாங்கிடுவார், நீ அமைதியாரு, சினிமா வந்து வெறும் வந்து ஒரு கமர்ஷியல் மீடியம் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஆர்ட் இருக்குது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியாது, இந்த படத்தோட உயிர் அந்த மொழி தான், அந்த லாங்குவேஜ் தான், அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதை வந்து நீனே விட்டாலும் நான் விடமாட்டேன், இது வந்து இந்த படத்தோட உயிர், நான் வந்து அதை சரியாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து தருவேன், நான் வந்து என்னை நம்பு, நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குறல் வந்து ஒரு பக்கம் வந்து அது கமர்ஷியலாக போகுமா இல்லையா அதை தாண்டி நான் தானே பணம் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் இதுக்குள்ளே ஒரு கலை இருக்குது, சினிமா வெறும் வந்து வணிகமாக ஒண்டி பார்க்க முடியாது, இதுக்குள்ளே ஒரு கலை இருக்குது, அதுக்காக என்னால் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீ தைரியமாக இரு, நீ தைரியமாக பண்ணு
அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அது இல்லை, அது இல்லைன்னா இந்த படம் வந்து முதலே வந்து அந்த வடிவத்தையே வந்து அடைஞ்சிருக்காருங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த அவருக்காக சொல்லலை. இந்த படத்தோட துவக்கமே வந்து அப்படி தான் இருக்குது. எங்களோட கனவுக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து அந்த மனிதன் தான். அதை வந்து நான் பெருமையாகவே சொல்ல முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு நொடியும் நாங்கள் வேலை பார்க்குறோம். நிறையா ஷெடியூல் ஷெடியூலாக பிரித்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்டே இருக்கோம். படம் எப்படி வரும், எப்படி வரும், படம் வரவே வராது, ஸ்கிரிப்டாக இருக்குமே இந்த படமே உருவாகாது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த படத்துக்கு வந்து ஒரு வடிவமை கொடுத்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்டை இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து முன்னோட்டம் வந்து 8 மில்லியன் கிட்ட போயிருக்கு அப்படின்னு வந்து பிஆர்ஓ சொன்னார். இதுதான் எங்களோட முதல் வெற்றியாக நாங்கள் வந்து பார்க்குறோம். மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப முழுமையாக வந்து நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்கிறவங்க யார் அப்படின்னா, நான் தயாரிப்பாளர் உட்பட்டு எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோன்னு வச்சுக்கோமே. நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பொருளாக உருவாக்கிட்டோங்க. ஆனால் இந்த படத்தை வந்து அற்புதமாக மாற்றினது வந்து எங்களோட உதவியாளர்கள் தான். அதை வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை ஒரு அதை என்ன சொல்கிறது, அன்இமேஜினபிளான ஒரு விஷயமா அது ஒரு ஒண்டராக மாற்றுறது வந்து என்னோடய உதவியாளர்கள் தான். அவங்க இல்லாம கிட்ட யாரோ சொன்னாங்க 28 உதவியாளர்கள். இன்னமும் நான் இந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ மதுரையில் யாரோ ரெண்டு பேர் வந்து இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவையிலையும் வேர்வையிலையும் மலையிலையும். நான் வந்து இந்த படத்தை தூக்கி சுமக்கிறதோட என்னோடய உதவியாளர்கள் வந்து தூக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. அவங்க இல்லாமல் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரம்மாண்டத்தை வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நானும் ப்ரொடியூசரும் டிஸ்கஸ் பண்ணலாம், யாரை காட்டலாம் அப்படின்ன மாதிரி. ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக சொல்லிட்டார், இல்லை இது எல்லாராலையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, ஒரு ஆள் நான் கூப்பிட்டு வரேன், அவர் வந்து இந்த படம் பார்த்தோன்னே அவர் சொல்கிற ஃபீட்பேக் தான் சரியாக இருக்கும், அது வந்து இந்த படம் சரியாக வந்திருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் தான் வந்து சக்திவேலன். அவர் வந்து படத்தை பார்க்குறாரு, படத்தை பார்த்துட்டோன்னே அவர் ஜெனியூனாக நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. கடைசியாக வந்து சொல்கிறாரு அவர், நீ வந்து என்னோ நினச்சிட்டு வந்தேன், நான் ஒரு உங்களோட முன்னோட்டம் பார்த்தேன், அது வந்து சரி படம் பார்க்கலான்னு ஒரு தூண்டுதலை கொடுத்தது, அதுக்கப்புறமா படம் பார்த்தேன், நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கடா, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க, அதை வந்து நான் இப்போது அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து எனக்கும் ஒரு கடமையாகுது, அதனால் இதை போய் கண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த நொடியிலேருந்து எங்கள் குழுவோடு சேர்ந்து வந்து பயணிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இதை பிஆர்ஓ அவர்கள் உள்ளே வராங்க, நிக்கில் முருகன் அவருக்கு. அவர் திருப்பி இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து வேறு மாதிரி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடுமையாக உழைக்கிறாரு. அப்போ இதோட அடிப்படை என்ன அப்படின்னா, இது என்னாலேயோ தயாரிப்பாளரையோ நாங்கள் வந்து ஒரு உந்துதலை தரோம், ஆனால் இந்த படத்தோட தன்மை வந்து எல்லாத்தையும் உள்ளே இழுக்குது. இந்த படம் வந்து எல்லாத்தையுமே உள்ளே வாங்கி இந்த படம் வந்து வெளிப்படுத்துது. இந்த படத்தோட ஆற்றல் வந்து அந்த மாதிரியே வெளிப்படுது, தனக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டம்னு நினைக்கிறேன். இந்த பத்திரிக்கையாளர்கள் இப்போ உங்ககிட்ட இருக்குது, இப்போ பால் வந்து நாங்கள் எடுத்துகிட்டோம், உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டோம், இதை வந்து எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றது வந்து ஒரு கடமையாகுது. அதே மாதிரி அண்ணன் சொன்னார், இது வந்து பொன்னியின் செல்வனோட போட்டியா, சோழர்களோட போட்டியா அப்படின்ட்டு. நாங்கள் பொன்னியின் செல்வனை கம்பேரே பண்ணல, அவங்க வேறு தன்மையில் இருக்காங்க, நாங்கள் ஒரு தன்மையில் இருக்கோம். ஆனால் யாத்திசை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாலேயே வந்து யாத்திசை வந்து ஒரு முதல் முயற்சி. எப்படின்னா இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகம், நான் படம் எல்லாருமே புதுசு, ப்ரொடியூசர் புதுசு. ஆனால் இந்த படம் போய் ஒரு ரீச் பண்ணும் பாருங்கள், அந்த உயரம் வந்து மிகப்பெரியதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் வந்து மிகப்பெரிய அதிர்வு வந்து ஏற்படுத்தும், மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய கருத்தியல் மோதல்களை தெளிவை உருவாக்கும். இது வந்து ஒரு மாற்று சினிமாவை வந்து உருவாக்கும். இந்த மாதிரியான சினிமாவை மாஸ் மீடியமாக மாற்றுறதுக்கு வந்து யாத்திசை ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பேசிகிட்டே போகலாம். இன்னும் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து யாத்திசைக்கு பின்னால் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா மாவட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. காஞ்சிபுரத்தில், திண்டிவனத்தில், தெற்கு பகுதியில்,
அவங்கள சொல்லிட்டே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தால் உருவாகலை, அன்பால் உருவாகிருக்கு. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த படத்தோட வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் கட்டமைக்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக நன்றி சொல்கிறவங்க அப்படின்னா தயாரிப்பு துறையில் இருந்தவங்க, அவங்க மேனேஜர்ஸ் தேவா இருக்கலாம், ராகேஷ் இருக்கலாம், ராம் இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து பெரிய அளவில் எங்களுக்கு துணையாக இருந்தாங்க. இந்த படத்தோட வெற்றி வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான முயற்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நிறையா சொல்லிகிட்டே போகலாம், இருந்தாலும் நன்றி.